வணக்கம். நம்ம வீடியோக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏராளமான தொழில்கள் இருக்குது நாட்டில். நம்ம ஒவ்வொரு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நம்ம தேவைக்கு தகுந்தப்போ நம்ம சூஸ் பண்ணி அந்த லைனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எதில் யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் எல்லோரும் பண்ணிட முடியாது. எல்லா தொழில்களையும் ஒரே நேரத்தில் பண்ணவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொழில்களை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு தொழில்களாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி படித்து முடித்து ஏராளமான வேலை வாய்ப்புக்காக ஏராளமான பேர் படித்தவர்கள் வந்து முடித்து விட்டு வெளியே வராங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நேர ஏதாவது ஒரு நிறுவனங்களை பார்க்க வேலைக்கு போயிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகிறது கரெக்டு, உங்கள் குடும்ப சூழ்நிலை கரெக்டு, ஆனால் நீங்கள் சுயமாக தொழில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கணும். நான் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல, இந்த முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் அந்த வீடியோவே நான் போடுவேன். ஏன் நீங்கள் வந்து உடனடியாக தடாலடியாக நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிங்க? நீங்கள் படிக்கும்போதே பிளான் பண்ணணும், ஏதாவது சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் படித்து முடித்தோடனே நேராக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பெட்டி படுக்கத்துக்கிட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை பூரா வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும். வேலை பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை, பட் இருந்தாலும் வேலை தேடுதலே பல காலங்கள் போயிருதுல. நான் பார்க்குறேன் நிறைய பேர், என்னப்பா செஞ்சிட்ருக்கேன் சார், ரெண்டு மூணு கம்பெனிக்கு எழுதி போட்டிருக்கேன் சார், வர சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி போகிறேன் அன்றைக்கி போகிறேன் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அவருக்கு தகுந்த சம்பளம் இல்லைங்காரு, அவருக்கு தகுந்த இடம் இல்லைங்காரு, அவருக்கு தகுந்த வசதி வாய்ப்புகள் அங்கே இல்லைங்காரு. இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கே ஒழிஞ்சு யாரும் வந்து எதிரையும் திருப்திகரமாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வேலையை பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் நம்ம சுயமாக தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பிகாம் கிராஜுவேட்டு வெளியே படித்து வராரு, நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்துருக்கிறாரு. அவர் என்ன செய்யணும், ஒன்றுமே இல்லைங்க, முதல் பெரிய அளவுக்குலாம் முதல் வேண்டாங்க, ஒரு இடத்த பார்த்து ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்களே, உங்களுடைய நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் சேருங்களேன், ஒரு பிஎஸ்சி படித்த நண்பர், ஒரு பிஏ படித்த நண்பர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பிஏ படித்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நண்பர், ஒரு காலேஜ் மெட்டில் உள்ள ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த நண்பர், இப்படி நீங்கள் மேக்ஸ் படித்த நண்பர், இப்படி கொஞ்சம் ஆள்களை நீங்கள் பாருங்களேன். நீங்கள் பார்த்து அவங்களோட ஒரு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு இடத்த பாருங்கள். ஒரு இடத்த பார்த்து ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க. கல்வி வந்து நீங்கள் வியாபாரமாக பார்க்கக்கூடாது, அதே நேரத்தில் சேவையாகவும் செய்யணும். சேவையோட உங்களுடைய வாழ்க்கைக்கான வசதிகளும் நீங்கள் அதில் வேணுங்கிற காசை நியாயமாக வாங்கிக்கணும். ஏராளமான பேர் பண்ணணும்னு நினைக்காங்க, ஆனால் இந்த தொழிலில் இல்லை. குறிப்பிட்ட இடங்களில் பாருங்கள், ஒரு சிட்டியில் ஒரு ரெண்டு மூணு கோச்சிங் சென்டர் தான் இருக்கும். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காண்டி, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தவுடனே எக்ஸ்ட்ரா படிக்க வைக்கிறதுக்காக கோச்சிங் சென்டர் இருக்கா, டியூஷனராக எடுப்பாங்களான்ட்டு அங்கங்கே அலையுதாங்க மக்கள். எங்கே நம்ம பிள்ளை படிச்சிருதா, நம்ம பிள்ளை இதில் வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போகிறாங்க. ஸோ நீங்கள் படித்து முடித்த உடனே ரொம்ப பெரிய அளவுக்கு நல்ல ஒரு இடம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து கண்டென்ட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வர போகிறாங்க. நீங்கள் அதில் ஏன் முனைப்பு எடுக்க மாட்டேங்கிறது தான் ஒரு பெரிய புதிராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, நண்பர்களை வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர், குறைஞ்சபட்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் பேட்சாக சொல்லிக் கொடுப்பதற்கு. இன்றைக்கி ஒருத்தருக்கு விடுமுறை எடுப்பதாக இருந்தால் இன்னொரு அடிஷ்னல் நண்பர் வந்து அந்த இடத்த நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மூணு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி அந்த இடத்த பிடிச்சி நீங்கள் சாயங்காலத்துக்கு மேலே மாலை நேரமாக பண்ணலாம், அல்லது காலையில் கூட காலையில் ஏழியராக ஒரு டூ ஹவர்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் வந்து வேறு அதே இடத்துல வந்து நீங்கள் வேறு நம்ம சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. நம்ம வேறு எதுனாலும் நம்ம அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கலாம். ஜனங்கள் வந்து திண்டாடுதாங்க, கல்வியை வந்து ரொம்ப படிக்க முடியாமல் பிள்ளைகள் ஸ்கூலில் உள்ள அந்த ஓவர் லோடோடு அங்கே வரும்போது அதுக்கப்புறம் உள்ள கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து படிக்க வைக்க வேண்டிய இருக்குங்கும்போது எங்கள் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? இதுவாக மேக்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, மேக்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப வாண்டட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் கல்வி விஷயங்களில் நீங்கள் வந்து இறங்கி செஞ்சீங்கன்னா
உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தானே. நீங்கள் வேறு யார்ட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு எந்த நிறுவனத்துக்கும் போக வேண்டியது இல்லையே. இப்போ நிறுவனம் நீங்கள் அந்த டியூஷன் சென்டர் வளர வளர நீங்கள் அடிஷ்னல் நண்பர்கள் அதில் வந்து நீங்கள் அஞ்சு பேரும் கலந்துக்கிட்டு நீங்கள் புதுசாக ஒரு ஆளை போடலாம். அவருக்கு என்ன கோச்சிங்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். அவருக்கான சேலரி ஒதுக்கீடு செய்யலாம். பெரிய அளவுக்கு வளரும் போது, பேட்ச் பேட்சாக சொல்லிக் கொடுக்கும்போது, மிகப்பெரிய நிறுவனமாக வளரும் போது அது வேறு ஒரு இலக்கை நோக்கி போகும். நீங்கள் அஞ்சு பேரும் கோஆப்ரேட் பண்ணி செய்கிறத பொறுத்து தான் இருக்குது. சிங்கிளாக கூட செய்யலாம், ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலாம். சிங்கிளாக நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோச்சிங் சென்டரை கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்ல டேலண்ட் இருக்கும், அவங்கக்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கும். அவங்க அடுத்த கம்பெனியில் போய் அவங்க சொல்கிற அந்த ஒர்க்கை செய்கிறத விட இந்த கல்வியை வந்து பல பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸாமில் ஒரு டென்த்தில் ஒரு நல்ல மார்க் எடுத்து அவர் +1 +2 படித்து அதில் ஒரு நல்ல மார்க் எடுத்து அவர் காலேஜுக்கு போயிடுவார். அவர் அவருடைய வாழ்க்கையை அவர் பாதுகாப்பதற்கான விஷயங்களை பார்ப்பார். வாழ்க்கை பூரா மறக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து அருமையாக சொல்லிக் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்கள மறக்க மாட்டாங்க. சார், எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கோம், இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். எதாவது ஒன்று சொல்லுவாங்க. எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, எல்லோரும் ஜாப்பில் இருக்க முடியாது. ஊதாரித்தனமாக வெட்டியாக சுத்தாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம கேரண்டி பண்ணிக்கணும். ஸோ இந்த வளமான வாழ்க்கைக்கு வழிதேடக்கூடிய வகையில் நீங்கள் இந்த கோச்சிங் சென்டர் நடத்துறதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். கோச்சிங் சென்டர் நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழில் தான். அதுவும் ஒரு தொழில், நியாயமான ஒரு ஃபேரை நீங்கள் வாங்கணும். நீங்கள் அநியாயமாக வாங்கக்கூடாது. கல்வியை வியாபாரம் ஆக்கிடக்கூடாது. அது ஏராளமான நிறுவனங்கள் வியாபாரம் ஆக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி. நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம வாங்குகிற காசுக்கு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். நியாயமான கட்டணத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, ஏழை எளிய ஜனங்கள் உள்ள பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கன்செஷன் ரேட்டில் கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இப்படியும் சில இடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர் வைக்கிறதுக்கு நண்பர்கள் 4 பேரோ 5 பேரோ சேர்ந்தோ தனியாகவோ ஜாயிண்டாவோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வளமான வாழ்க்கைக்கு வழிதேடக்கூடிய அளவில் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.